ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ் ஆன்டி கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் சில பொருட்களை தான் இன்றைக்கி வந்து சேல்ஸுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொருட்களும் இந்த தடவை கொஞ்சம் வாங்கியிருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேங்கிறதுக்காக இந்த பொருட்களெல்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம் இது வந்து இந்த ஒத்த விளக்கு வந்து அரச இலை விளக்கா அது மாதிரி ஒத்த இல் ஒத்த விளக்கு வந்து அரச இலை விளக்கு காரைக்குடியில் வந்து எதுவுமே பேராக வைக்கிறது இல்லையா விளக்கு வந்து பேராக அமையிறது கொஞ்சம் கஷ்டந்தான் நம்ம வாங்கி செட் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து ஒரு ஆமை விளக்கு இது வந்து வாஸ்து குறைபாடுகளை நீக்கும் இன்னும் வாஷ் பண்ணலை வீடியோவில் போட்டுட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன் இருக்கும் வாஸ்து குறைபாடுகளை வீட்டில் நீக்குங்கிறதுனால ஆமை மேலே விளக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னாங்க அடுத்தது வந்து திருமாலும் தாயாரும் இதுவும் வந்து ஒரு அம்மன் இது உக்கா நின்ற கோலமும் உட்காந்த கோலமுமாக அம்மனுடைய இது வந்து செம்மரத்தினால செஞ்சதுனால அது வந்து விலக்கூட தான் சொல்லியிருக்காங்க சரி நம்மளும் இது மாதிரி பொருள் வாங்காமல் இருக்கமேன்னு வாங்கிக்கிட்டேன் இந்த தடவை இது வந்து கிருஷ்ணர் வந்து வெண்ணையை எடுத்துகிட்டு போகிற தவழ்கிற கிருஷ்ணர் இந்த பீஸுக்கு ரொம்ப எல்லாேருமே காதில் தோடு போடுற மாதிரி ஓட்டம் இருக்குங்க ரெண்டு பக்கமும் அதான் ஒரு இது ரொம்ப நானே இப்போ தான் நோட் பண்ணேன் அதில் வந்து தோடு போடுற மாதிரி இருக்குது கொலு சமயங்களில் இந்த மாதிரி பின்னாடி கொண்ட எல்லாம் அவங்க அம்மா நல்லா தலை சீவி கொண்டையெல்லாம் போட்டிருக்காங்க போல் இந்த தவள கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி பித்தளையிலேயே கொலு வைக்கிறது வந்து சில பேர் வீட்டில் வைக்க ப்ரிஃபர் கலெக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்காது தேவைப்படும் இது வந்து நல்ல வெயிட்டான ஒரு விளக்கு பார்க்க ரொம்ப அம்சமாக இருந்ததுனால இந்த விளக்கு நான் எடுத்தேன் மோஸ்ட்லி நான் சூஸ் பண்ணுற ஐட்டங்கள் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் நம்மளுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுவேன் இதில் வந்து ரெண்டு விளக்கு தான் சாம்பிளுக்கு எடுத்தோம் இது வந்து விளக்கு ஏற்றுறமோ இல்லையோ இது வந்து மினியேச்சர் செட்டு இது வந்து குங்குமம் சிம்மல் இன்னும் நான் கொஞ்சம் வாஷ் பண்ணாதனால எல்லாமே அப்படியே வாங்கின மாதிரிக்கே போட்டிருக்கோம் இந்த விளக்கெல்லாம் விளக்கேற்றமோ இல்லையோ மற்ற ஏதாவது பூஜையில் சாமான்களில் வந்து நம்ம அந்த விளக்கு இதில் வந்து வச்சுக்கலாம் சின்ன குண்டுமணி இந்த மாதிரி மணியெல்லாம் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் இது வந்து தஞ்சாவூர் கட்டைப்படி அது மேலே சும்மா தான் நான் வந்து இதை வச்சுருக்கேன் க்ரீனிஷாக இருக்கட்டும்ன்றதுக்காக அது வந்து கட்டப்படி தஞ்சாவூர் செட்டுப்படி இது வந்து ஒரு பேர்டு வந்து நல்ல ஹெவி வெயிட்டு நல்ல லாங்காக இருக்குது பேரா கிடைக்கல எனக்கு வந்து சிங்கிள் தான் கிடைச்சிது பேரா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன் ஆனால் வந்து ஒரு வேளை ஒன்று தான் இருக்குதுன்னு கொடுத்தாங்க அதனால் ஒன்று வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கையா உருளின்னு சொல்லுவாங்க இல்லையா பழைய காலத்து உருளி பாலிஷ் பண்ணியே இருந்தது பாலிஷ் பண்ணியே வாங்கியிருக்கோம் அடுத்தது வந்து நல்லா ஒன்றரை லிட்டரு கெப்பாசிட்டி கொள்ளும் சைஸு அடுத்து கும்பாலையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கும்பா கொஞ்சம் டார்க்காக கருப்பாக தான் இருந்தது நான் பாலிஷ் பண்ணினேன் பாலிஷு கொடுத்து பாலிஷ் பண்ணி வாங்கி வச்சேன் இது வந்து இந்த கும்பா வந்து நார்மல் கும்பா இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கவும் வர்றதை வாங்கிக்க வேண்டியதான் வாங்கியாச்சு படி வந்து டிசைன் படி இது சின்னப்படி நம்ம வீட்டுக்கு ரெகுலராகவே யூஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி படி கிடைக்கிறப்ப தவறாமல் நான் வாங்கிட்டேன் இப்போது இந்த கும்பா வந்து நம்ம சாப்பிட தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடி பூஜை ரூமில் கூட நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பூஜைக்கு கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பாக்குவட்டி பாக்கு கட்டர் தான் எல்லாமே அந்த காலத்து பொருட்களை விரும்பி சேகரிப்பாளர்களுக்கு எல்லா ஐட்டத்துலேயும் ஒன்று வேணும் அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் இந்த வீடியோவில் தெரிகிற பொருட்கள் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதோடய ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து உருளி கொஞ்சம் சேகரிச்சிருக்கேன் இந்த தடவை கொஞ்சம் எல்லாம் பாலிஷ் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சேன் சரி டைம் ஆகும் போல் இருக்குன்றதுனால பிஃபோர் பாலிஷிங்கே நான் வந்து இப்போ போட்டேன் தேவைப்படுறவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உருளி வந்து நல்லா ஹெவி வெயிட்டு இது வந்து நல்லா முறியாயிட்டோங்கிறதுனால பாலிஷ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் வாஷ் கூட பண்ணலை காரணம் என்னென்னா பாலிஷ் பண்ணுறவங்க வாஷ் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க அதனால் நான் வாஷ் பண்ணலை இது வந்ததோடு அப்படியே தான் இருக்குது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாதம் வச்சது காது வச்சது அந்த மாதிரி ஒரு இப்போ தான் எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பொருட்கள் வந்து எல்லாமே பாலிஷ் பண்ணால் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதனால் பிஃபோர் பாலிஷிங் இது வந்து டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாதம் வச்சது காது வச்சது நம்ம வந்து அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சில உட் ஐட்டங்கள் வந்து இதில் இருக்குது இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரியான பாக்ஸு எல்லாமே பர்மா தேக்கில் பண்ணினது சில இது மட்டும் அந்த ரோஸ் ரோஸ்வுட்டில் பண்ணியிருக்காங்க இப்போ இது வந்து பர்மா தேக்கு தான் என்னென்னா அந்த இந்த பெட்டியை நம்ம வந்து பனங்காசு வச்சுக்கிறதுக்கோ இல்லை சின்ன வெள்ளி பொருட்கள் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறதுக்கோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காரணம் வந்து தேக்கு மரத்தால் செஞ்ச பெட்டியில் எது வச்சாலும் அதை தேக்கி வச்சுக்கிற தன்மை அதுக்கு இருக்கான் அதனால் மோஸ்ட்லி வந்து வெள்ளி இந்த மாதிரி பொருட்களையும் பணம் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி பெட்டியில் போட்டு வச்சுக்கலாம் கேஷ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன பெட்டி அது பெருசு சின்னது ஸோ ரெண்டு பெட்டியும் நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து ரெண்டு பெட்டியுமே தேவைப்பட தான் செய்யும் நாங்கள் ஒன்று வந்து இது மாதிரி ஒரு பெரிய பெட்டி வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அடுத்தது வந்து இது மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்டூல் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து செகண்ட் டைப்பான ஸ்டூலு இதில் வந்து உருளிலாம் வச்சு நம்ம வந்து வீட்டில் டெக்கரேட்டிவான பர்பஸ்க்கு பூஜை ரூமில் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி பேராக வச்சா நல்லாயிருக்கும் உருளிலாம் வச்சு அதில் பூ போட்டு வைக்கிறதுக்கு ஹோம் டெக்காருக்கு யூஸாக இருக்கும் இது வந்து ரோஸ் வுட்டால் ஆனது ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இது இந்த மாதிரி பீஸ் கிடைக்கிறதும் வந்து கொஞ்சம் ரேர் தான் இது வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஆறு கண்டெய்னர் உள்ள டப்பா எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த ரேட்டு தான் விலைக்கு தகுந்தபடி தான் பொருட்கள் வந்து ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இதை நான் எல்லாமே வாஷ் பண்ணுறப்ப தான் தொடப்போம் இன்றைக்கி வந்து அப்படியே போட்டாச்சு ஒரு வீடியோவாக போட்டாச்சு ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்க ஐட்டத்தை சூஸ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து சிம்பிளான ஒரு நம்ம ஃபேமிலியில் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸுக்கு இதுவும் பிடிச்சது நல்ல ஐட்டம் தான் அது வந்து ஒரு நூறு கிராம் பிடிக்கும் அது மாதிரி நம்ம ரெகுலர் யூஸுக்கு ரெண்டு பெட்டி இருந்தாலும் நம்ம ஏன்னா இந்த பட்டை கிராம்பெல்லாம் வாசம் அடிக்காமல் இருக்கணும்னு தனியாக வைக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இதை வச்சுக்கலாம் அந்த மசாலாலாம் அதை தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா கடுகு இதோட சேர்த்து வைக்காமல் அதை தனியாக வச்சுக்கிறது தானே ஸ்மெல் ஒன்றோட ஒன்று சேராம இருக்கும் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ்